இந்தியாவோட லாங்கஸ்ட் ரிவர்னு சொல்லப்படுற கங்கை நதி இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் கொண்டது இந்திய கலாச்சாரம் படி கங்கையில் இருக்க நீர் ரொம்பவே புனிதமானதுன்னு சொல்லுவோம் ஆனா அதுக்கான காரணம் என்ன அதுல இருக்கக்கூடிய சயின்ஸ் என்னன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது கங்கை நீரில் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கான வைரஸ் இருக்குது ஆனால் அந்த பாக்டீரியானால மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஸோ இதனால தான் கங்கை நீரை ரொம்ப புனிதமானது அண்ட் அதை அப்படியே குடிக்கலான்னு சொல்கிறாங்க தீபாவளி டைமில் கங்கா சாணம் பண்ணிட்டீங்களான்னு கேட்பாங்க அதாவது நம்ம குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கங்கை நீரை சேர்த்து குளிப்போம் அதுக்கான காரணம் இயற்கையாகவே அதில் இருக்கக்கூடிய வைரஸ் தான் கங்கை நீரை நம்ம வீட்டில் இருக்க தண்ணியில் கலந்தால் நம்ம வீட்டில் இருக்க தண்ணி கம்ப்ளீட்டாக ப்யூரிஃபை I don't. கங்கையால இயற்கையாவே ஆர்கிக்ஸ்ட பதினஞ்சு மடங்கு வேகமா டீ கம்போஸ் பண்ண முடியும் கங்கை நதியை யாருமே சுத்தம் செய்ய வேண்டாம் தன்னை தானே சுத்தம் படுத்திக்கிற தன்மை கங்கைக்கு இருக்கு ஆனா இப்படிப்பட்ட கங்கை நதியை நம்ம இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்னாலையும் பொல்யூஷன்னாலையும் கங்கை தன்னை தானே சுத்தம் படுத்திக்க முடியாத அளவுக்கு பொல்யூட் பண்ணி வச்சிருக்கோம் பார்க்கும் போதே நம்மளுக்கு கிளியரா தெரியும் ரிஷிகேஷ்ல நம்ம பார்க்கக்கூடிய கங்கைக்கும் வாரணாசியில நம்ம பார்க்கக்கூடிய கங்கைக்கும் வித்தியாசத்தை இதே மாதிரி நம்ம கங்கையை பொல்யூட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா முப்பது வருஷத்துல இப்போ கங்கை நதியில இருக்க நீரோட்டம் அப்படியே பாதியா குறைஞ்சிரும் கங்கையில நீர் குறஞ்சா எனக்கு என்னன்னு யோசிச்சீங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்பட போறது நம்ம தான் ஐநூறு மில்லியன் மக்களோட வாழ்வாதாரம் இந்த கங்கை நதியை நம்பி தான் இருக்கு இந்தியாவோட ஒன் தேர்ட் ஆஃப் த பாப்புலேஷன் சாப்பிடக்கூடிய அரிசி கங்கையில இருந்து வரக்கூடிய நீரால தான் உற்பத்தி செய்யப்படுது ஸோ இதுல இருந்தே நம்மளுக்கு கிளியரா தெரியுது கங்கையோட பாதிப்பு இந்தியாவோட அழிவுக்கே காரணமா இருக்க மட்டுமே இது சரிபடுத்த முடியாது நம்ம தான் மாற்றத்தை கொண்டு வரணும் தூய்மை கங்கை திட்டத்தின் கீழ் பல கோடி ரூபாய் செலவு செஞ்சுமே வந்து கங்கையை தூய்மைப்படுத்த முடியல ஆனா நாடு முழுவதும் கோவிட் நைன்டீன்க்காக லாக்டவுன் போட்ட உடனே பத்தே பத்து நாள்ல மனிதர்கள் பயன்பாட்டில் இல்லாததுனால கங்கை நதி அறுபது சதவீதம் தன்னை தானே சுத்தப்படுத்திக்குச்சு ஸோ இயற்கையை மதித்து வாழலை அப்படின்னா நம்மளால் இந்த மண்ணில் வாழ முடியாது இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் உங்கள் கமெண்ட்ஸையும் மேன்ட்ட சொல்லலாம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அண்டல் தட் இட்ஸ் மீ ஹரிதா சேங் ட பாய் அண்ட் டேக் கேர்